Namaste everybody. Good evening to all. Periyavalukkum namaskaram. Nere vandirukkravalukkum online la ready a எப்போ கச்சேரி ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவளுக்கும் எங்களுடைய நமஸ்காரம். லாஸ்ட் இயர் மார்கழி உற்சவ் 2022-23 சீசன் 6. இது இஸ் த செகண்ட் எபிசோட் ஆஃப் த சீசன். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து December 16th to 30th, தென் வி அகெயின் ஸ்டார்ட் ஃப்ரம் 12th to 15th. ஸோ இந்த ரெண்டாவது செஷனில் நேற்றுக்கு ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாவது நாள் நாலே நாள் நடக்கும். இது ஒரு பொங்கல் சிறப்புன்னு கூட வச்சுக்கலாம். நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு விழாவாகவும் வச்சுக்கலாம். நம்மளுடைய மார்கழி மாதத்தினுடைய தொடர்ச்சியாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி. அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளோட சங்கீத கலாநிதி நெய்வேலி ஸ்ரீ சந்தான கோபாலன் அவர்கள் இங்கே வந்து பாட நமக்கு கர்நாடிக் மியூசிக் பாட வந்திருக்கார். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சாரை பற்றி அது இது சொல்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து நெய்வேலி சந்தான கோபாலன் இவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே இப்படி அப்படி அதெல்லாம் சொன்னால் அது வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஐ ஜஸ்ட் டெல் த நேம் நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள். அண்ட் சங்கீத கலாநிதிக்கு இப்போ ரீசண்டாக அதோடைய அந்த அவார்டு அவருக்கு கொடுத்துருக்கா. அண்ட் அதற்கு என்னுடைய நமஸ்காரங்கள். லாசியா சார்பாக வாழ்த்துக்கள். நிச்சயமாக ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ரொம்ப நாள் முன்னாடியே வர வேண்டியது. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் தட் இப்போ உங்களுக்கு ஹானர் பண்ணியிருக்கிறது. வி ஆர் வெரி 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 ஹாப்பி ஆன் பிஹாஃப் ஆஃப் லாசியா அண்ட் ஸ்பெஷலி என்னோட சார்பாகவும். அண்ட் இன்னைக்கு நமக்கு கூட ஆன் த வயலின் வி ஹாவ் விட்டல் ரங்கன் வித்வான் விட்டல் ரங்கன் அந்த வயலின் நிறைய வாஷன் இருக்கார். எல்லாருக்குமே வாஷன் இருக்கார். நிறைய இடங்களுக்கு போயின்ட்டுருக்கார். ஸோ அனதர் வெரி நைஸ் ஆர்டிஸ்ட் ஓவர் ஹியர் டுடே. அண்ட் சங்கர் பிரசாத் அந்த மிருதங்கம். இதில் ஒரு விஷயம் சொல்லணும். இது ஒரு இன்னொரு பேரையும் சொல்லிட்டு சொல்கிறேன். சுனில்குமார் அந்த கஞ்சிரா. அண்ட் வோக்கல் சப்போர்ட் சித்தார்த் பிரகாஷ் தம்புரா அரவிந்த் மோகன். ஜஸ்ட் பேர் மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன் இப்போது, அப்புறமா மற்ற விஷயங்கள் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு மேற்கோள் நிறைய விஷயத்துலேருந்து சொல்லணும்னு தோணும். ஆனால் இதை மட்டும் சொல்கிறேன். தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியே நாயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ரொம்ப அழகாக நம்மளுடைய சிவனை பற்றி அவ்வளோ அழகான பாடல்கள்லாம் இருக்குது. தாய்னா என்ன, தந்தைனா என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தாய் எவ்வளோ மேல் தந்தை எவ்வளோ மேல் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. பட் இவ்வளோ பெரிய தாயும் தந்தையும் கிடைத்தாலும் அதுக்கு தகுந்த ஒரு அந்த மகன் வந்து அப்பாவோட பேரை சொல்கிற மாதிரி ஒரு மகன் பிறக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும், என் பேர் சொல்கிற மாதிரி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு தான் எல்லோரும் கிராமத்து பக்கம் போனால் கூட சொல்லுவாள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு மக்கட்பேறு குரல் அதிகாரத்தில் 70வது குரலில் சொல்கிறார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை சங்கர் சாரோட பையன் அந்த மிருதங்கம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் அப்பர்ச்சுனிட்டி. லாசியா இஸ் வெல்கமிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டுடே. தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். லாசியா ஆர்கனைசேஷன் நம்முடைய கலைகளுக்காக, பாரத கலைகளுக்காக
அதுவும் பாரம்பரிய சம்பிரதாய கலைகளுக்காக பண்ணக்கூடிய சர்வீஸ் இருக்கே, அதை நாங்கள் நினச்சி நினச்சி சந்தோஷப்படாத நாள் கிடையாது. அதை பற்றி இங்கே வாய் நிறைய சொல்லணும். ஏன்னா இந்த கலைகளுக்கெல்லாம் ஆதரிப்பார் இருக்கிறதுக்கு தான் அந்த கலைகளுக்கே உற்சாகம். மனசுக்குள்ளே பாடி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி மேடைகள் வேணும், இந்த மாதிரி எல்லோரும் வாசிக்கணும், சந்தோஷமாக கேட்கணும். ஆத்மாவின் இயல்பு ஆனந்தம் என்றால் அந்த ஆனந்தத்தை வெளிப்பாடு செய்யக்கூடிய கலைகளின் போஷகர்களாக அமைந்திருக்கிற லாசியா அமைப்பினருக்கு எத்தனை நன்றியும் வாழ்த்துக்களும் கூறினாலும் போதாது. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். நல்ல சந்தோஷம். சாவேரி வர்ணத்தோடு ஆரம்பிக்கலாம். சரசூட நின்னே கோடி பேஸ் கொடுக்கும். சூட நின்னே கோடி கல மனரூ கூக நதிராஜ அனி பதுவ அபதனி மகனி பதவி பதவி.
Ready.
ganapate suguna nide maha ganapate suguna nide maha ganavare suguna nide maha ganavare suguna nide maha ganavare suguna nide maha ganavare suguna nide Muni jenva jamo jamo
Da 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 da.
தியாகராஜ சுவாமி பேரில் அவரோட சிஷ்யர் வாலாஜப்பட் வெங்கட்ரமண பாகவதர் குரு பேர்லேயே கீர்த்தனம்.
நேமனி பூவிலோ குருவரு மகிமல நேமனி பூவிலோ குருவரு மகிமல நேமனி பூவிலோ குருவரு மகிமல நேமனி பூவிலோ கொனிய Yeah.
தான் அந்த கீர்த்தனம். தியாகராஜ சுவாமி ஆனந்த பைரவியில் ஒரே கீர்த்தனம் தான் போட்டிருக்கார். அதே மாதிரி அவர் சிஷ்யரும் ஒரு கீர்த்தனம் அவர் பேர்லேயே போட்டார். பேர் கன்னடன்னு பேர். பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்னு கீர்த்தனத்தில் சொல்றார். சிவன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? எப்ப பார்த்தாலும் சங்கீத பானத்தை குடிச்சிட்டு இருக்கார். கானாமிருத ரசபானம் பாலயமாம் பார்வதீச பாலயமாம் பார்வதீச பாலயமாம் பார்வதீச பாலயமாம் பாலயமா பாலயமா
Gamma,
ரசவான கணாமிருத ரசவான கணாமிருத ரசவான கணாமிருத ரசவான கலிகல்மஷ விநாசயன கணாமிருத ரசவான 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 நானே ரசபானம் பண்ணுவான். அதை விட அவர் வாசிக்கும் போது சந்தோஷமா கேட்கலாம். அப்படித்தான் நாங்கள் கேட்குறோம். அவள்லாம் வாசிக்கும் போது I'm
கானாமிருத்த ரசபான கலிகல் மஷவினாசன
சங்கீத ஞான விகிர்நூலகு சங்கீத ஞானூலகு சரிகதனிதா நீ சரிகதா அதிகமபுதமபகனி
பல இங்கே சவுண்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுனால நிம்மதியாக வாசிக்க முடியுது, நமக்கு கேட்க முடியுது. என்ன இருக்கு? Thank you.
சரி Thank you.
அழகான இந்த கச்சேரிக்கு நடுப்புற இன்னைக்கு வித்வான்களை ஆனர் பண்ணுறதுக்கு ஒரு வி ஹவ் அ ஸ்பெஷல் பர்சன் ஓவர் ஹியர். மூத்த பத்திரிகையாளரான திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்களையும் எங்கள் செக்ரட்டரி பிரசன்னாஜி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். சங்கீத கலாநிதி நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்களுடைய கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல வகையான நிதி கேட்டிருப்போம், ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம் தமிழில். அப்போது சங்கீத கலையை நிதியாக எல்லாருக்கும் உள்ளதாக கொடுக்கிறவர் தான் நம்ம நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள். இன்று அவர்களை ஐயா ரொம்ப ஒரு விஷயத்தை சொல்லணும், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். சாணக்கியா டிவியில் உங்களை நிறைய பார்த்து உங்கள்கிட்ட எவ்வளையோ விஷயம் நான் தெரிஞ்சுட்டுருக்கேன்.2000 மேடை கச்சேரிகளுக்கு மேலே இந்த வயதுல பண்ணி ரொம்ப பெரிய, அதாவது 4 தலைமுறையினருக்கும் வாசிச்சுட்டு இருக்கார். ஆனா எனக்கு இன்னைக்குதான் முதல் முறை வாசிக்கிறார், ரொம்ப சந்தோஷம் இல்லையா? 4 தலைமுறைக்கு வாசிச்சிருக்கார், எனக்கு இன்னைக்கு வாசிக்கிறார் முதல் முறையா? முதல் தலைமுறை. முதல் தரம் தெரியுது, முதல் தரமா இருக்கா அவர்? முதல் தலைமுறை. பல திரு சங்கர் பிரசாத் அவர்கள் மிருதங்கம், கன்ஷிரா, வித்வான் சுனில்குமார் அவர்கள். சுனில்குமார் தனியாபர்த்தனம் நம்ம எல்லாருக்குமே ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு. நல்ல சன்னிவேசம் சேரணும். இப்போ இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பதில் பாடுற வாழ்க்கை சில சமயம் இடைஞ்சலாக போயிடும். அப்படி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுருந்தோம், அதுதான் எனக்கு வேணும் இல்லையா? அழகாக இருந்தது. வோக்கல் சப்போர்ட் சித்தார்த் பிரகாஷ். சித்தார்த் பிரகாஷ் சார் இந்த மேடையில் பாடணும். இந்த சீசனில் அவருக்கு 10 கச்சேரிக்கு மேலே, எவ்வளோ கச்சேரி? ஒரு 10 கச்சேரி. என்கிட்ட குருங்கிறனால குறைச்சி சொல்கிறார். சந்தோஷம் பல பல. அந்த தம்புரா. ஆமாம், அரவிந்த் மோகன் கேரளா சிஷ்யர், குருகுலத்துக்கு வந்திருக்கார். இந்த காலத்தில் குருகுலமாக இருக்கிற ஒரு சிஷ்யர் அவர். ஆமாம், மிக்க நன்றி. மிக்க நன்றி. நிச்சயமாக எல்லாருக்கும் நமஸ்காரம். அநேகமாக ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக் ஒரு இசை மேதையை கௌரவிக்கிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து சாருடைய தீவிர ஃபேன், ரொம்ப தீவிரமான ஒரு ஃபேனு. ஆக்சுவலாக சாரை நான் ஹானர் பண்ணுறேங்கிறது இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது மூலமாக எனக்கு ஒரு ஹானர் கிடச்சிருக்கு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு தலை சிறந்த ஒரு இசை மேதை, அவரை கௌரவித்தது மூலமாக இந்நாள் என்னுடைய லைஃப்பில் ஒரு பொன்னாள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தியாகராஜ சுவாமிகள் கோலாகல தியாகராஜன் ஒரு ராமபக்தியில் வரும், அந்த கீர்த்தனத்தை ஞாபகம் ஒருத்தரார், கோலாகல ஸ்ரீனிவாசலே அவங்க பேர். அது எப்படி அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் அவர் கோலாகலமாக நமக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி சொன்னார்னா அடுத்தது நமக்கு சந்தேகம்லாம் தீர்ந்து போடும். ரொம்ப ஆனந்தம். வாழ்க வளம். லாஸ்டியா விஷஸ் டு ஹானர் கோலாகல ஸ்ரீனிவாசன் ஜி அண்ட் அவர் செக்ரட்டரி மிஸ்டர் பிரசன்னா. தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்டண்ட்டாக அக்செப்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
கருத பிழையும். கல்ல பிழையும் கருத பிழையும் கசிந்து உருகி
Yeah.
ஆதரிப்பார் என்னே அரவிமா ரொம்ப
கபர் வேணுமில்லை கபர் வேணுமில்லை கருண புரித கபர் வேணுமில்லை கருண புரித கடை கணபாரமாகமலமனோகரி கடை கணபாரமாகமலமனோகரி கடை கணபாரமாகமலமனோகரி கடை கணபாரமாகமலமனோகரி கடை
நிரூபமான சாமி நிறைய உணர்வு நிரூபமான சாமி நிரூபமான சாமி நிரூபமான சாமி இளைய முனு குரு நிலைய முனு குரு வெங்கடாச்சல நிலையும் வைகுண்ட புறவாசம் பரம பவித்ரம் பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம் சங்கச்சக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாஜல நிலையும் வைகுண்ட புறவாசம் பங்கஜநேத்ரம் ஜல நிலையும் வைகுண்ட வைகுண்ட புறவாசம் வைகுண்ட புறவாசம் மதன கோபாலம் மகர குண்டல
ஸ்ரீ புரந்தர் விட்டிலும் பக்த போழக ஸ்ரீ புரந்தர் விட்டிலும் பக்த போழக ஸ்ரீ புரந்தர் விட்டிலும் பக்த போழக ஸ்ரீ புரந்தர் விட்டிலும் வெங்கடாஜல நிலையோ வைகுண்ட போறவர் பங்கஜனே சங்கர சிந்தைய எங்கோ திருவருள்
நீநாம ரூபமுலகு நித்ய ஜெய மங்களோ பிரஹ்லாத நாரத அதிப தூது புகழு சுண்டே நீநாம ரூபமுலகு லாசியா ரொம்ப நமஸ்காரம் சார் எல்லாருக்குமே இங்கே அத்தனை வித்வான்களுக்கும் எங்களுடைய ரிஜா அவர்களுடைய கச்சேரியும் ஆன்லைன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் திருப்புகழை எப்படி சங்கீதமும் பூஜையாகவும் பண்ணணும்னுட்டு அவங்க எங்கள் ஊர் நெய்வேலி பெருமையாக சொல்லிக்கிறேன் பெரிய அண்ணா வளர்ந்தவ சாதுராம் சுவாமிகளுடைய சிஷ்யை அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருந்தனால அன்றைக்கி அப்படி அமைஞ்சது கச்சேரி ரொம்ப சந்தோஷம் வாழ்க வளமுடன் நமஸ்காரம் ஜி ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் வாயில் இந்த மாதிரி ஒரு இது வர்றது பெரிய விஷயம் இவர் 10-15 வருஷம் முன்னாடி சொன்னார் எல்லோரும் நிறைய பேர் கர்நாடிக் மியூசிக் எல்லோரும் பாடுறோம் அது ஒஸ்தி ஆனால் அதை விட சாதுராம் சாமிகிட்டேருந்து உங்களுக்கு டைரெக்டாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அதை உற்றாதீங்கோ அப்படின்னு ஒரு அவர் திருவாய்மலேருந்து ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவர் சொன்னதை நான் இனி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் வேறு எதுவுமே பண்ணலை ஸோ பெரிய ஆசீர்வாதம் ஜி அந்த ஆன் பிகாஃப் ஆஃப் லாசியா எல்லாருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள் ஆன்லைனில் கேட்டுருக்கிறவாளும் இங்கே நேராக வந்திருக்கிறவாளுக்கும் எல்லாருக்குமே எங்களுடைய பணிவான நமஸ்காரங்கள் மறுபடியும் நாளைக்கு கலைமாமணி ஸ்ரீ ஓஎஸ் அருண் அவர்களுடைய கச்சேரி சாயந்தரம் 6:30 மணிக்கு பெருந்திரளாக வந்திருந்து நேர்லேயும் ஆன்லைன்லேயும் கேட்டு மகிழ்மாறு கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த ஃபுல் ஈவெண்ட் ஃபுல்லாகவே இட் இஸ் டன் பை ரமணியத்தினுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் விங் லக்ஷ்மி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவா தான் இதை ஃபுல்லாகவே நடத்தின்னு இருக்கா இதை லாசியாதி கல்ச்சுரல் ஹப் அப்படிங்கிறது எங்களுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் விங்கினுடைய பேர் அண்ட் த ஃபுல் ஈவெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டன் பை ரமணியம் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஸ்பான்சர்ஷிப் அண்ட் பெரிய விஷயம்
கலையின் பால் உள்ள ஆர்வம் அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஏரியாவில் உள்ள எத்தனையோ பேர் கஷ்டப்படுறா, நம்ம தூரம் தள்ளி போக முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இங்கே இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு பெரிய ஆர்வத்தோடு ரம்னி நம்முடைய எம்டி அவர்கள் இதை ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்கார். 6வது வருஷமாக இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இன்னும் மென்மேலும் நிறைய பேர் இங்கே பக்கத்தில் இருக்கே, நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறேன். பட் வெளியில் ஒரு போர்டு இருக்குது, அந்த ஆனந்தகர் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய இது வச்சுருக்கோம் ஆக்சுவலி. அதெல்லாமே உங்களுக்கு ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வி வில் டேக் இட் அப் ஃபார்வர்ட் அண்ட் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வி வில் டூ த மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இங்கே வந்து இந்த மேடை அலங்கரித்து பாடின்ருக்கா. ஸோ நேராக வந்து நீங்கள் இனிமேல் இந்த பேண்டமிக்கெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடுத்து, அதனால் நேரில் வந்து கச்சேரி ரசித்து கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பேர் அன்போட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ரசிகர்களும் இன்னும் ஒத்தரை ஒத்தரழிச்சுன்னு வாங்க போகிறோம். பெரிய புண்ணியம், ரொம்பிடும் ரூம் இல்லையா, ஹால் எல்லோரும் மீடியாவில் பார்த்துட்டு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆத்தோடு உட்காந்துக்கிறார், சரியாக வராது. இனிமேல் புது இயக்கம் நம்ம உருவாக்கணும், ஒத்தர் இன்னொருத்தர் அழிச்சுட்டு வரணும். நாங்கள் ஒரு சிஷியால் உருவாக்கணும், அவர் உருவாக்கணும், எல்லோரும் உருவாக்கணும். நீங்கள் ஒரு ரசிகாவில் கூட்டு வந்து ரசிகனை உருவாக்குங்க, அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். எங்களுடைய நான் சார் வந்து எப்படின்னா, நான் சைல்டுஹுட்லேருந்து பார்த்துருக்கேன், எனக்கு மூத்தவர், அதனால் நான் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டுருக்கேன். இன்றைக்கு வரைக்குமே வந்து ஐ ஹவ் நாட் சீன் ஒன் பிட் ஆஃப் அ சேஞ்ச் அவர்கிட்ட. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். ஒன்று அதை மாதிரி நிலையாக ஒரே பாட்டோடு இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அது மாதிரி சிஷ்யாவை எல்லாரையுமே ஏகமாக ஒரே மாதிரி பாவிக்கிறதுங்கிறதும் அதை விட பெரிய விஷயம். அதே மாதிரி அத்தனை சிஷ்யாலையும் முன்னே கொண்டு வந்து அவளையும் இந்த அழகாக பாட வச்சு, எத்தனையோ சிஷ்யாவை உருவாக்கி அத்தனை பேரையும் பாட வச்சுட்டு, இங்கே இல்லை வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் வந்து எல்லா இடத்துலையும் பாடின்னு இருக்கா. இன்றைக்கி சித்தார்த்த ஒரு எக்ஸாம்பிள், அழகாக வந்து பாடுப்பா அப்படின்னு அவர் அவளுக்கு இடம் கொடுத்து பாட வைக்கிறதுங்க ஒரு குருவோட பெருந்தன்மை அது. அது எவ்வளோ ஆசையோடு நம்மள்கிட்ட வர கற்றுக்கணுன்ட்டோம், எவ்வளோ ட்ரீம்ஸோடு வர இல்லையா. அப்போ நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணும், இல்லைன்னா குருன்னு சொல்லிக்கப்படாது வெளியில். நான் கச்சேரி பாட்டுக்கு பண்ணிட்டு போக முடியாது. ஒரு சிஷ்யனை ஏற்றுட்டாச்சுன்னா நமக்கு அந்த பொறுப்பு வந்துடுது, நம்ம குழந்தைய எப்படி கொண்டு வரோமோ அந்த மாதிரி. அதை நான் பொறுப்பாக பண்ணுறேன்னா எனக்கு இல்லையான்னு தெரியல, அந்த எண்ணம் மட்டும் இருக்குது எனக்கு. இது வரைக்கும் எந்த சிஷ்யாலும் என்னை குறை சொல்லலை. இல்லை, இதுக்கு பெரிய சான்று வந்து சிஷ்யகுலம். ஆ, சிஷ்யகுலம் சீரீஸ். என்ன பின்ன, அது ரொம்ப சந்தோஷம் ஜி, நீங்கள் இங்கே வந்து பாடினது. ராம் 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 ராம். குட் நைட் எவ்ரிபடி. ராம்.